வணக்கம். தொடர்ச்சியாக ரேசங்கடை ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் 12வது மாவட்டமாக அரியலூர் மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கேட்பீங்க, மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போங்க ரிசல்ட் வரும்னு. மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளேயே வரும், குறிப்பாக ஆகஸ்ட் 25க்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும். அதாவது கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற போகிறதுனால வந்து வெகு விரைவிலேயே வந்து அனைத்து மாவட்டத்துக்கும் வந்துடும். இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு யாரெல்லாம் செலக்டாக இருக்காங்க அந்த லிஸ்ட்டை வந்து ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்வினி பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்து PDF-ஆக கொடுத்துருக்காங்க. இந்த PDF லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது சேல்ஸ்மேனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ உங்கள் நேம் வித் இன்சிலோட டேட் ஆஃப் பர்த்தோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வருங்க. சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அருகிலுள்ள அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, TRP ஆஃபீஸு, அங்கே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூட அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 75 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ பொறுமையாக உட்காந்து செக் பண்ணுங்கள். வித் இன்சியலோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லோருமே மிக்சராக தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து 83, 90, 90, 94, 89, 2000. ஸோ அந்த மாதிரி 2000 தான் இருக்குது. மொத்தம் வந்து 75 பேர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்துடும். நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தேன்னா உங்கள் 2-3 நாளில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அரியலூரில் டிஆர்பி ஆஃபீஸில் உங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அரியலூரில், அங்கே போய் வந்து அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.